She's waiting for love to be realized. இந்த வாரம் பர்த்டே கொண்டாடுற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் செலின்ஸ் வேர்ல்ட் சேனல் மூலமா பர்த்டே விஷஸ். காட் பிளஸ் யூ ஆல். பிரெட் அல்வா பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சமாக பிரெட் சைஸஸ் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் கப் சுகர், 2 ஸ்பூன் வந்து பால்கோவா துண்டு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு அரை கப் அளவுக்கு வந்து முந்திரி பருப்பு, ஒரு பெரிய டம்ளருக்கு 1 டம்ளர் வந்து நம்ம காய்ச்சி ஆரம்பித்த பால், இது கூடவே கொஞ்சம் நெய் தேவைப்படும். இதில் வந்து அந்த பிரெட் பீசஸை வந்து முதல்ல நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 9 பீசஸ் பிரெட் வந்து எடுத்துருக்குறேன். அதில் அந்த ஓரங்களெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு சின்ன ஒரு கியூப் சைஸுக்கு அதெல்லாம் வெட்டி வச்சுட்டு மொத்தமாக அதை நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு அடி கனமான பாத்திரத்தில் வந்து 1/4 கப் அளவுக்கு வந்து நெய் சேர்க்குறேன். இந்த நெய் வந்து நான் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து விருப்பப்பட்டால் இன்னும் கூட கொஞ்சம் கூட நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பை உள்ளே சேர்த்து லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அதே நெய் மிச்சம் இருக்கும் இல்லையா, அந்த நெய்யிலே வந்து நம்ம ஆல்ரெடி வெட்டி வச்சுருக்கிற அந்த பிரெட் பீசஸை அதில் போட்டு அந்த நெய் பூரா அந்த பீசஸ் வந்து அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு நம்ம அதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். ஸ்டேஜில் வந்து அந்த டிஷ்ஷுக்கு கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து நம்ம சால்ட் சேர்த்துக்கிறோம். பாருங்கள், இப்போது நம்ம நெய் எல்லாமே உள்ள பிரெட் பீசஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு, ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அளந்து வச்சுருக்கோம் இல்லையா 1 டம்ளர் பால், அதை வந்து உள்ளே சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த பாலோட குவான்டிட்டியும் வந்து அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, நீங்கள் 1 டம்ளர் பாலுக்கு பதிலாக நீங்கள் 2 டம்ளர் பால் கூட ஊற்றி நல்லா லூஸாக நீங்கள் வந்து அதை கிளறி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பிரெட் அல்வா வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் க்ரீமி ஆக்குறதுக்காக 2 ஸ்பூன் வந்து நம்ம பால்கோவா சேர்க்குறோம். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆன உடனே நம்ம ஆல்ரெடி அளந்து வச்சுருக்கிற சுகரை வந்து நம்ம அதில் சேர்த்துடுறோம். இந்த சுகருமே வந்து நான் வந்து ரொம்ப கம்மியாக 1/2 கப் தான் சேர்க்குறேன். இது நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணோட அது உங்களுடைய சாய்ஸு. ஸோ இதை சேர்த்து இந்த சுகர் மெல்ட் ஆகி திருப்பி கொஞ்சம் திக் ஆகிற வரைக்கும் நம்ம அதை கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்மளுடைய பிரெட் அல்வா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுக்கிற முந்திரி பருப்பில் 1-8 அட்டை மட்டும் எடுத்து கொஞ்சமாக அதை தூள் பண்ணி அதோட நம்ம சேர்த்துருவோம். இது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு அந்த க்ரன்ச்சினஸ் கொடுக்கும் சாப்பிடும் போது. இப்போ நீங்கள் தேவைப்பட்டால் இன்னும் கூட நீங்கள் கொஞ்சமாக நெய் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ரொம்பவே கம்மியாக தான் நெய் சேர்த்துருக்கேன். ஃபைனலாக நம்ம மிச்சம் இருக்கிற அந்த முந்திரி பருப்பையும் போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பிரெட் அல்வா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், டேக் கேர் அண்ட் பை பை.